மிளகாய் பஜ்ஜினாலே டேஸ்ட் தான். கரச்சி வச்ச புளியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். மிளகாவை சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்டே தனி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சோல் ஆஃப் சுமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் பஜ்ஜி. ரெகுலராக கடலை மாவை முக்கி சாப்பிட்ற ரெகுலர் மிளகாய் பஜ்ஜி கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டஃபிங் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்டஃபிங் தான் இதில் ட்விஸ்ட்டு. ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த டேஸ்டி மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். எலுமிச்சை சைஸ்க்கு ஒரு புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் நல்லா ஊறட்டும். கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, வறுத்து வச்ச கடலை 1 கப், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் பஜ்ஜி பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அதுவும் உள்ளே ஒரு ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றப்போ இன்னும் எப்படி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டஃபிங் எப்படி உள்ளே வைக்க போகிறோம்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய மிளகாவை எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டுக்க போகிறேன். இப்படி ஒரு ஸ்லிட்டு போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது இருந்துச்சுன்னா உள்ளே ரொம்ப காரம் எடுக்கும் நமக்கு. ஸோ நம்ம விதையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்று வேணால் ஒன்று கூட இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த விதை தான் இதில் காரம் கொடுக்கும். கடலையை மிக்சியில் போட்டால இப்படி அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு உரல் இருந்தால் நல்லா இடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து கோர்ஸாக தான் வேணும். மிக்சியில் அரைச்சிட்டா ரொம்ப பவுடர் ஆகிடும், நறுக்கு நறுக்குன்னு கிடைக்காது. ஸோ பாருங்கள் நல்லா இடித்தாச்சு. ரொம்ப பவுடராகவும் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு பருப்பு பருப்பாக இருந்தால் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து கடித்து சாப்பிட்றப்போ அந்த கடலை நல்லா பருப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம ஃபைன் பவுடர் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணியாச்சு, போதும். பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பொடியாக இருக்குது. கரைச்சி வச்ச புளியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஃபில்லிங். இங்கே பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புளியை ஊற்றி ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஃபில்லிங் நல்லா டைட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து மிளகாவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிளகாவை நல்லா ஸ்லிட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்லிங் ஆட் பண்ணிடலாம். ஃபில்லிங்கை உள்ளே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லா இப்படி பூசிக்கோங்க. இந்த மிளகா பஜ்ஜி வந்து மெட்ராஸ்லாம் பீச் சைடில் அப்படியே தொங்க விட்ருப்பாங்க. அப்படியே கார சாரமாக பொறிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த பீச்சில். ஸோ இதுக்கு பேரே வந்து மெரினா பீச் மிளகான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நல்லா சின்ன வயசில் மெரினா பீச்சுக்கெலாம் போனால் கண்டிப்பாக இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட வரவே மாட்டேன். இந்த மிளகா பஜ்ஜியில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், மிளகா அழகாக ஸ்லிட் பண்ணியாச்சு, உள்ளே ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜுக்கும் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணுறப்போ பார்த்து சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நீட்டாக ஒரே ஒரு கட் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிடுங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். கடலை மாவை நான் 1 கப் போட்டிருக்கேன். அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி நம்ம வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, ரொம்ப திக்கானாலும் தப்பு, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்போ நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியாமல் போயிடும். நல்லா இதுவும் இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. பஜ்ஜி மிக்ஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் பஜ்ஜி நல்லா கோட் பண்ணியாச்சு.
5-10 minutes நல்லா பஜ்ஜி பொரிஞ்சிரும் பாருங்க இது கலர்லாம் இன்னும் மாறாது அப்படியே வெள்ளையா தான் இருக்கும் ஒரு 5-10 நிமிஷம் ஆனா நல்லா பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு வந்துரும் சோ எடுத்துறலாம் மொளகா பஜ்ஜினாலே டேஸ்ட் தான் பட் அதுலயும் இந்த கடலையும் நறு நறுனு இந்த கடலையும் இந்த புளியும் அந்த பஜ்ஜி மாவோட அந்த மொளகாவை சேர்த்து சாப்பிடுறப்போ டேஸ்டே தனி அட்டகாசமா இருக்க போகுது சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு ஏதோ ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஏதாவது ஒரு டீ டைம் ஸ்நாக் ஏதாவது கொடுக்கணும்னா நல்ல ஹெல்தியானதும் கூட பிளஸ் உள்ள கடலை எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளும் நல்ல அந்த புளிப்பு துவர்ப்போட சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்டுருவாங்க இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்ன சொல்கிறதுன்னா அந்த புளிப்பும் அந்த நறுக்குன்னு வர அந்த கடலையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஸ்வலாக இருக்கிற அந்த மிளகா பஜ்ஜியே கிடையாது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் மெயினாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மிளகா பஜ்ஜி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கே வீட்டில் சுடுங்க எல்லாருக்கும் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சொல்லோ சுமே சேனலில் வந்துட்டே தான் இருக்க போது ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப் பை பை